நல்லா இருந்துச்சு, படம் சூப்பரா இருந்துச்சு. ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் எப்படி வந்து ப்ராப்ளம் சால்ட் அவுட் பண்றதுன்றதா சொல்லிருக்காங்க, அதுதான் சொல்லிருக்காங்க. நல்லா இருக்கும், 3 கப்பிள்ஸ்மே நல்லா இருந்தது. மூணு பேருக்கு சொன்னாங்க இந்த மாதிரி படத்தை பார்த்துட்டு கொஞ்சம் ஆண்களுக்கு அந்த ஈகோ இருக்குது இல்லைங்களா, அதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம், அதை விட்டு கொடுத்து போனாங்கன்னா லைஃப் நல்லா இருக்கும். எல்லா கோர்ட்டுக்கு போறாங்க இல்லைங்களா, டைவர்ஸ் டைவர்ஸ்னு, அது மாதிரி இப்ப போக வேண்டாம். இந்த படத்தை பார்த்தா கொஞ்சம் தெரிஞ்சிடலாம், அவ்வளவுதான். சின்ன சின்ன மெசேஜ் தான், ஆனா நல்லா இருக்கு எல்லாமே. இப்படி மூணு பேருக்குமே ஈக்குவல் போர்ஷன் கொடுத்து நல்லா ஹீரோ ஹீரோயின் ரொம்ப ஸ்மூத்தா திருந்திக்கலாங்க. இத இப்படிதான் தெரியுது இல்ல உங்களுக்கு, சின்ன சின்ன சண்டை தானே, அதை புரிஞ்சுக்கினாங்கன்னா லைஃப் நல்லா இருக்கும். பரவாயில்ல, படம் நல்லா இருக்கு, நல்ல மெசேஜா இருக்கு. இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸுக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஒரு மாதிரி பெரிய விஷயமாக்கி டிவோர்ஸ் போயிடுறாங்க, அது நல்லா இருக்கு. அது ஹீரோயின் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க, எமோஷனல்லாம் சூப்பராக காட்டுறாங்க. ரெண்டாவது அந்த மைனால நடிச்ச அந்த ஜோடி வந்து நல்ல படத்துக்கு பர்ஃபெக்டா இருக்கு, இப்ப இருக்க காலகட்டத்துக்கு ஒரு மிடில் கிளாஸுக்கு நல்லா எப்படி என்ன ஏதுன்னு பண்ணியிருக்காங்க. படம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஐயோ அது மாதிரி படம் பார்த்து பார்த்து சலிச்சு போய் இந்த படம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க, நல்லா இருக்கு. ஆமா, அது எதுக்குன்னே தெரியல எந்த கல்ச்சர்னு, இது ரொம்ப நல்லா இருக்கு இந்த படம். யங்ஸ்டர்ஸும் சரி ஃபேமிலியிலையும் சரி எல்லாருமே வந்து பார்க்கணும், நல்லா இருக்கு. படத்துல என்ன நல்லா இருக்கு, கண்டதுக்கு சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் டிவோர்ஸ் போயிடுறாங்க, உணர்ச்சி வசப்பட்டுறாங்க. ஜென்ஸ் வந்து கொஞ்சம் ஈகோவா இருக்காங்க, அவங்க எதனாலும் ஒத்துக்காத, அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கணும்னு காட்டுது. கண்டிப்பா ஃபேமிலியோட பாக்கலாங்க.